குறைமாத குழந்தைகளுக்காகவே வடிவமைக்கப்பட்ட மூளைக்கான எம்ஆர்ஐ ஸ்கேனரை பிரிட்டன் மருத்துவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர் உலகில் இப்படியான இயந்திரங்கள் இரண்டே இரண்டு மட்டுமே உள்ளன அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் தெரிவதை விட இதன் காட்சிகள் துல்லியமாக இருப்பதால் குறைமாத குழந்தைகளின் மூளை குறைபாடுகளை கண்டறிவதில் இது மிகப்பெரிய மருத்துவ முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது குறைமாத குழந்தையான ஐசக்கின் மூளை வீக்கத்தை ஆராய ஸ்கேன் செய்ய வேண்டியிருக்கிறது பொதுவாக அல்ட்ராசவுண்ட் கருவிகள் மூலமே குறைமாத குழந்தைகள் பரிசோதிக்கப்படுவது வழக்கம் ஆனால் அதில் மூளையின் பிரச்சனையை அவை தெளிவாக காட்டுவதில்லை இருபத்தி நான்கு வாரங்களிலேயே பிறந்த இன்னொரு குறைமாத குழந்தையான அலிஸ்டோஸ் எம்ஆர்ஐ ஸ்கேன் சோதனைக்காக கொண்டு செல்லப்படுகிறார் குறைமாத குழந்தைகள் மிகவும் மென்மையானவர்கள் அதனால் அவர்களை அலைக்கழிப்பது நல்லதல்ல ஆனால் ஷெஃபீல்டில் இருக்கும் ராயல் ஹெல்லம்ஷேர் மருத்துவமனையின் சிறப்பு சிகிச்சை பிரிவின் அருகிலேயே குழந்தைகளுக்கான சிறப்பு எம்ஆர்ஐ கருவி நிறுவப்பட்டுள்ளது குழந்தை மூளையில் இரண்டு இரத்த கசிவுகள் இருப்பதை எம்ஆர்ஐ காட்டுகிறது அவை தவிர வேறு பாதிப்புகள் இல்லை அலிஸின் பெற்றோருக்கு இது ஓரளவு ஆறுதலான செய்தி இந்த குழந்தையின் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர் காட்சிகளை விட எம்ஆர்ஐ பரிசோதனை காட்சிகள் தெளிவாக இருப்பதால் பிரச்சனையை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதில் காட்சிகள் தெளிவாக தெரிவதால் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது பெற்றோர் இந்த இரண்டு படங்களும் உறுதி செய்கின்றன அலிஸ் ரோஸின் மூளையில் செய்யப்பட்ட அல்ட்ராசவுண்டின் காட்சி இடப்பக்கம் இருக்கிறது வலதில் இருப்பது எம்ஆர்ஐ ஸ்கேன் காட்சி இது தெளிவாக இருப்பதால் மருத்துவர்களின் ஆய்வுக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது மூளையின் பாகங்களும் அதன் கட்டமைப்பும் இதில் துல்லியமாக தெரிகிறது சில சமயம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனரில் அப்படி தெரியாது மூளையின் இரத்த கசிவு அல்லது இரத்த விநியோக பற்றாக்குறையால் ஏற்படும் வளமைக்கு மாறான மாற்றங்களையும் இதில் தெளிவாக காண முடிகிறது பிறந்து இரண்டு மாதங்களான பிறகும் அலிசின் எடை ஒன்றரை கிலோவுக்கும் குறைவாகவே இருக்கிறது அலிஸ் இன்னும் முழுமையாக குணமாகவில்லை ஆனால் நிலைமை ஓரளவு மேம்படுகிறது என்கிற நம்பிக்கையை இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர் அலிஸின் பெற்றோருக்கு அளித்திருக்கிறது